அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆசனத்தின் பெயர் உத்தன்பாதாசனம். இது வந்துட்டு ஒவ்வொரு காலை ரைஸ் பண்ணுறது, படுத்துட்டு நம்ம ஒவ்வொரு காலை ரைஸ் பண்ணக்கூடிய ஆசனம். இது யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரிகோஸ் வெயின் இருக்கவங்க பண்ணலாம். உங்கள் காலில் வந்துட்டு இந்த பிளட் வெசல் வந்துட்டு டைலேட் ஆகிருக்கவங்களுக்கு, அது உங்களுக்கு சூப்பர்ஃபிஷியலாக உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி இருக்கவங்க பண்ணலாம். ஏன் அப்படி பண்ணலாம் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அது கால் ஆன்டி நீங்கள் கால் தூக்கி வைக்கும் போது உங்கள் கிராவிட்டி நோக்கி உங்கள் ரத்த பிளட்டெல்லாம் வந்துட்டு கீழே போகும். அப்படி பிளட் உங்களுக்கு கீழே போகும்போது அந்த வெசல்ஸில் இருக்க பிளட், அங்கே தேங்கி இருக்க ரத்தம் எல்லாம் வந்துட்டு உங்கள் இதயத்தை நோக்கி போகும். அப்போ வெசலில் வந்துட்டு அந்த டைலேட் ஆகிறது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கன்ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி நார்மலாக உங்களுக்கு வந்துட்டு அந்த வெரிகோஸ் வெயின் மறைஞ்சிடும். இதை உங்களால் பண்ண முடியாதவங்க வந்துட்டு நார்மலாக வயசானவங்களும் இந்த கால் லிஃப்ட் பண்ண முடியல அப்படிங்கிற ஆளுங்க, நீங்கள் உங்கள் காலை வந்துட்டு வால் சப்போர்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம். ரெண்டு காலையும் ரெண்டு இடுப்பு வந்துட்டு வாலோட ஒட்டி வச்சுட்டு ரெண்டு காலையும் மேலே பார்த்த மாதிரி செவரில் நீங்கள் நிற்க வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் அதை ஹோல்ட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் பண்ணக்கூடிய அப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்துட்டு பிளட் ஃப்ளோ வந்துட்டு நல்லாயிருக்கும் ஹார்ட்டுக்கு, அதேமாரி பிளட் வெரிகோஸ் வெயினுக்கும் ஹார்ட் பிளட் ஃப்ளோ நல்லாயிருக்கும். இதை யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹார்ட் கண்டிஷன்ஸ் இருக்கவங்க, கார்டியக் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க, இல்லை ஹைப்பர் டென்ஷன் இருக்கவங்க, பிபி அதிகமாக இருக்கவங்களாம் பண்ணக்கூடாது. ஏன்னா சொன்ன மாதிரி கிராவிட்டி நோக்கி பிளட் நகர்றதுனால உங்களுக்கு ஹார்ட்டை நோக்கி பிளட் அதிகமாக போகும். அந்த மாதிரி கண்டிஷனில் பிளட் ப்ரெஷர் இன்னும் ரைஸ் ஆகும். ஸோ ஐபிபி இருக்கவங்க இந்த இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். உத்தன் பாதாசனா, ரெண்டு கை கால்களையும் சேர்த்து வச்சுக்கோங்க, ரெண்டு கையை உள்ளங்கையும் கீழே திருப்பி வச்சுக்கோங்க, தலை நடுப்பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போது உங்கள் உள்ளங்கையோட சப்போர்ட்டோட உள்ளங்கை எவ்வளோ கீழே அமுக்க முடியுதோ அவ்வளோ அமுக்கிட்டு உங்கள் இடது கால் மட்டும் முட்டியை மடக்காத மெதுவாக தரையிலேருந்து தூக்குங்க. மெதுவாக முட்டியை மடக்காத தூக்கணும். எவ்வளோ உங்களால் தூக்க முடியுதோ அவ்வளோ மட்டும் தூக்கிக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ண வேண்டாம். எவ்வளோ தூக்க முடியுதோ ஃபைனல் போஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு உங்கள் கால் கட்ட விரலில் உள்நோக்கி இழுத்துக்கோங்க. இந்த போஸ்டில் மெயின்டைன் பண்ணிக்கலாம். உங்கள் கால் பின்னாடி வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் இழுக்கிற மாதிரி இழுக்கும், அந்த போஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. பொறுமையாக மூச்சு விட்டபடியே காலை ஸ்லோவாக எவ்வளோ ஸ்லோவாக விட முடியுதோ அவ்வளோ ஸ்லோவாக விடலாம். இதே மாதிரி வலது பக்கம் பண்ணிக்கலாம். மூச்சு இழுத்தபடி வலது கை ரெண்டு உள்ளங்கைகளையும் கீழே அமுக்கிட்டு வலது காலை பொறுமையாக முட்டி மடக்காத எவ்வளோ தூக்க முடியுதோ தரையிலேருந்து தூக்குங்க. முட்டியை மடக்கக்கூடாது. எவ்வளோ தூக்க முடியுதோ தூக்கிட்டு உங்கள் விரல் கால் விரலில் உள் நோக்கி இழுத்துக்கணும். அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மூச்சு வெளிவிட்டபடி பொறுமையாக காலை கீழே இறக்கிக்கோங்க. இப்போது அடுத்ததாக ரெண்டு கை கால்களையும் சேர்த்து வச்சுட்டு கால் கட்டவர்கள் ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு காலையும் சேர்த்து ஒன்றா தூக்க போகிறோம். இப்போ மூச்சு இழுத்துட்டு ரெண்டு கால் முட்டையும் மடக்காத ரெண்டு கால்களையும் ஒன்றா சேர்த்து தூக்கிக்கோங்க தரையிலேருந்து. உள்ளங்கையை கீழே அமுக்கிட்டு அந்த சப்போர்ட்டோட எவ்வளோ கால் தூக்க முடியுதோ அவ்வளோ தூக்குங்க. எந்த லெவலில் உங்களால் மெயின்டைன் பண்ண முடியுதோ அந்த லெவல்லையும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ரெண்டு கால் கட்டவிரல்களையும் உள்நோக்கி இழுத்துக்கோங்க. ஹோல்ட் பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ மூச்சு வெளிவிட்டபடி பொறுமையாக ரெண்டு கால்களையும் எவ்வளோ பொறுமையாக இறக்க முடியுதோ அவ்வளோ பொறுமையாக இறக்கிக்கலாம். கை ரெண்டையும் ரிலீஸ் பண்ணிக்கோங்க, கால் ரெண்டையும் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. உள்ளங்கை மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. ரிலாக்ஸ்.